ஓகே இன் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூலியன் ஆல்ஜிப்ரா. ஓகே, ஸோ பூலியன் ஆல்ஜிப்ரா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மேத்தமெட்டிக்கல் ஆல்ஜிப்ராக் ஈக்குவேஷன்ஸ் லாஜிக்கல் ஈக்குவேஷன்ஸ் கேன் பி அப்ளிகபிள் ஃபார் பைனரி நம்பர்ஸ். சரிங்களா, ஸோ பைனரி நம்பருக்கு அப்ளிகபிள் ஆகிற ஆல்ஜிப்ராவை நம்ம பூலியன் ஆல்ஜிப்ரா அப்படின்னு சொல்கிறோம். எப்படி இது பைனரி நம்பருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் பூல் அப்படின்றவர் வந்து 1854 ஒரு ரெண்டு லாஜிக் பேஸ் பண்ணி வந்து ஒரு ஆல்ஜிப்ராவை க்ரியேட் பண்ணார். அது பேர் அவரோட பேரே வச்சுட்டாரு, பூலியன் ஆல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ரெண்டு லாஜிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகேங்களா, பைனரியாக ரிசல்ட் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸ், அதாவது ஒன்று ஒரு விஷயம் வந்து தப்பாக இருக்கும் இல்லைன்னா ரைட்டாக இருக்கும், நடுவில் எப்படி இருக்காது, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்டை வச்சு இவர் வந்து ஒரு ஆல்ஜிப்ராவை வந்து ப்ராசஸ் பண்ணார். அது பேர் வந்து பூலியன் ஆல்ஜிப்ரா அப்படிங்கிறது. எஃப்ஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1854. சரிங்களா, அதாவது ஒரு கண்டிஷன் செக் பண்ணும்போது அந்த கண்டிஷன் எதை ட்ரூவாக இருக்கணும் இல்லைனா வந்து ஃபால்ஸாக இருக்கணும் அப்படின்ற லாஜிக்கை பேஸ் பண்ணி அவர் வந்து அந்த ஆல்ஜிப்ராவை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் மேத்தமெட்டிக்கல் சிஸ்டம் வந்து அது க்ரியேட் பண்ணார். அந்த சிஸ்டமேட்டிக்கை வந்து பூலியன் ஆல்ஜிப்ரா அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த பைனரி எலிமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு ஒரு ஆல்ஜிப்ராவை க்ரியேட் பண்ணார் அவர் தான், அதுதான் வந்து பூலியன் ஆல்ஜிப்ரா அப்படின்றத பார்க்குறோம். சரிங்களா, ஸோ இதை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த ரெண்டு தான் பூலியன் ஆல்ஜிப்ராவோட எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா சார், இப்போ இது சேம் பைனரி எலிமெண்ட்ஸ் எலக்ட்ரிக்கலாகவும் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். எப்படி, கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆன், ஓகே, கரண்ட் ஃப்ளோ ஆகல அப்படின்னு சொன்னால் ஆஃப். ஓகே, ஸ்விட்சிங் கான்செப்ட், ஸ்விட்சிங் தியரி. ஓகே, ஸோ இந்த ஸ்விட்சிங் தியரியை பேஸ் பண்ணி நம்ம வர ரிசல்ட் வந்து நம்மளுக்கு பூலியன் ஆல்ஜிப்ரா வந்த ரிசல்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் சி ஷானன் அப்படின்றவர் வந்து இந்த ஸ்விட்சிங் ஆல்ஜிப்ராவை வந்து ப்ரொபோஸ் பண்ணார். ஓகேங்களா, எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1938 இந்த பூலியன் ஆல்ஜிப்ராவை வந்து இவர் என்ன எதுக்கு அப்ளை பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ்க்கு அப்ளை பண்ணார். ஓகே, அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூலியன் ஆல்ஜிப்ராவுக்கு வந்து ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர், அதில் இருக்கிற கொஞ்சம் கான்செப்ட்ஸ் ஆட் பண்ணி சம் தியரம்ஸ் ஆட் பண்ணி. ஓகேவா, ஸோ ஒரு கிளியர் ஸ்ட்ரக்சர் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவி ஹண்டிங்டன் அப்படின்றவர். ஓகேங்களா, இவர் தான் வந்து அந்த கிளியர் ஸ்ட்ரக்சர்டு பூலியன் ஆல்ஜிப்ரா வந்து க்ரியேட் பண்ணார் 1904. ஓகே, ஸோ 1904 வந்து இந்த பூலியன் ஆல்ஜிப்ரா வந்து ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்ட் ஃபார்முக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தார். யாருன்னா இவி ஹண்டிங்டன். சரிங்களா, ஸ்ட்ரக்சரைட் ஃபார்ம் ஃபார்மேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறப்போ, ஸோ அதில் கொஞ்சம் போஸ்ட்லேட்ஸ் இருக்கும், கொஞ்சம் தியரம்ஸ் இருக்கும். அதாவது கொஞ்சம் போஸ்ட்லேட்ஸ் அப்படின்னு சொன்னால் ப்ரொப்போசல்ஸ். ஓகேவா, சம் தீரம் நம்ம மேத்தமெட்டிக்கல் தீரம்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரீ கால்குலேட்டட் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் அந்த தீரம் வந்து ரைட்டாக இல்லையான்றதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ ஒரு தீரம் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேல்யூஸை வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு வேல்யூஸ் கொஞ்சம் வேல்யூஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுதான் வந்து போஸ்ட்லேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட்லேட்ஸ் மீ ஆல்ரெடி ப்ரூவன். ஓகே, ஸோ இந்த ஆல்ரெடி ப்ரூவன் போஸ்ட்லேட்ஸ் என்ன எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த பூலியன் ஆல்ஜிப்ரால 10 இருக்கு. ஓகே, ஸோ அந்த 10 போஸ்ட்லேட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறப்போ இந்த 10 போஸ்ட்லேட்ஸை வந்து நம்ம 3 குரூப்ஸில் வந்து பிரிக்கிறோம். ஓகேவா, ஸோ அந்த 3 குரூப்ஸ் அப்படின்றது வந்து பார்க்குறப்போ ஒன்று வந்து அன்லாஜிக் குரூப். ஓகேங்களா, அன்லாஜிக் குரூப் அப்படின்றது ஒன்று. நெக்ஸ்ட்டு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் லாஜிக் குரூப். நெக்ஸ்ட் வந்து நாட் லாஜிக் குரூப். ஓகே, ஸோ இப்போ அன்லாஜிக் மீன்ஸ் ரெண்டு பூலியன் வேரியபிள்ஸ் சாரி பூலியன் நம்பர்ஸ்
sorry binary numbers rendu binary numbers ku nadula nadakkira inda and operation eppadi irukum appdi paathina the true or false inda values anu ninga ninga vandu follow panni and the and operations eppadi irukum appdi paathina if both the conditions are true if the rendu conditions nama eduthu inda logic avu nama check pannom okay la so both the conditions are false அதாவது ரெண்டு கண்டிஷனை செக் பண்றோம் ரெண்டுமே ரிசல்ட் வந்து ஃபால்ஸா வந்துச்சு ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் ஃபால்ஸ் ஃபால்ஸ் செகண்ட் கண்டிஷனும் ஃபால்ஸ் அப்படினு சொன்னா ரிசல்ட்ன்றது வந்து ஃபால்ஸ்ல ஓகே நெக்ஸ்ட் எதனா ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுனா கூட அதோட ரிசல்ட்ன்றது வந்து ஃபால்ஸ் ஓகேங்களா அதாவது அண்ட் லாஜிக்ன்றது வந்து எல்லாமே ட்ரூவா இருக்கும் இதுவும் பாருங்க அண்ட் நானா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அண்ட் செகண்ட் கண்டிஷன் அண்ட் தேர்ட் கண்டிஷன் அண்ட் சோ ஆன் என்த் கண்டிஷன் சோ எல்லா கண்டிஷன்ஸும் ட்ரூவா இருந்தா தான் என்ன கண்டிஷன் தி அவுட்புட் will become true if any one of the condition input conditions is false then the output will become false புரியுங்களா சோ இதா வந்து அண்ட் லாஜிக் அப்படி சொல்றோம் ஆர் லாஜிக் அப்படி கிடையாது ஆர் எதர் திஸ் ஆர் தட் ஓகேங்களா எது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் அவுட்புட் வில் பிகம் ட்ரூ எல்லாமே ஃபால்ஸாக இருந்தால் தான் அவுட்புட் வந்து ஃபால்ஸாக இருக்கும் இஃப் எனி ஒன் ஆஃப் த இன்புட்ஸ் இஸ் ட்ரூ தென் த அவுட்புட் வில் பிகம் ட்ரூ ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஆர் லாஜிக் சொல்கிறது சரியா நெக்ஸ்ட்டு நாட் லாஜிக் அப்படின்றது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாட் லாஜிக் அப்படின்னா இன்புட் ஒரு கண்டிஷன் இருந்தால் அவுட்புட் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்புட் ஜீரோவாக இருந்ததுன்னா தட் மீன்ஸ் ஜீரோ பார் இப்போ இந்த நாட் லாஜிக்கு அதோட ஆப்ரேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அண்ட் லாஜிக்கில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டாட் ஆப்ரேட்டர் ஆக்சுவலாக நம்ம டாட் ஆப்ரேட்டரை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் இங்கே இந்த டாட் ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நீங்கள் மல்டிப்ளிகேஷன் லாஜிக் வச்சு பார்த்தாலும் இது ட்ரூ தான் ஆகும் ஓகேங்களா இது சப்போர்ட் ஆகும் பட் வி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் கெனாட் அண்டர்ஸ்டாண்ட் இட் ஆஸ் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் ஓகேங்களா ஸோ இதை வந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடாது அதோடய பேர் என்னென்னா அந்த ஆப்ரேட்டர் பேர் என்னென்னா ஆண்டு ஓகேங்களா ஜீரோ அண்ட் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ அண்ட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் அண்ட் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் அண்ட் ஒன் இந்த கண்டிஷன் தான் வந்து நம்மளுக்கு ட்ரூவாக இருக்கும் தட் மீன்ஸ் ஒன்னாக வரும் ஓகேங்களா இங்கே ட்ரூனா ஒன் ஜீரோன்னா அதை ஃபால்ஸ்னா ஜீரோ அண்டர்ஸ்டாண்ட் சார் இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கிறதுனால இது அடிஷன் ஆப்ரேஷனாக எடுத்துக்கூடாது நீங்கள் அடிஷன் லாஜிக் இப்படி வராது ஓகே ஸோ இங்கே ப்ளஸ்ன்னு இருந்தால் இது அடிஷனாக எடுத்துக்காமல் நம்ம ஆர் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் தட் மீன்ஸ் ஜீரோ ஆர் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஒன் ஆர் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஒன் ஒன் ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல வந்து இதெல்லாம் வந்து இந்த டாட்லாம் வந்து அண்ட் ஆப்ரேஷன் ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்கிற இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து ஆர் ஆப்ரேஷனுக்கு யூஸ் ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நாட் ஆப்ரேஷனுக்கு என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் மேலே இருக்கிற டேஷ் ஓகேங்களா ஸோ இந்த ஆர் சாரி நாட் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணால் ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து நாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் அதுக்கு ஆப்போசிட் அவுட்புட்டை வரும் ஓகேங்களா ஒரு வேல்யூ இன்புட் வேல்யூ ஜீரோவாக இருந்ததுன்னா அவுட்புட் வில் பிகம் ஒன் if input value is 1 then output will become 0 okay seriya so these are the 10 postulates idu vandu neenga already prove pannapadudhu electrically la vandu nama idha prove pannalam eppadi prove pannalam abindra nama vandu logic gate la paakalam okay la so idhil irukra ella conditions yum nama electrically la prove pannalam okay va switching concept la ivaru sonna inda shannon sonna the switching algebra la vandu inda conditions nama prove pannikalam ஓகேங்களா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ ஆல்ரெடி ப்ரூவ் ஒன் கான்செப்ட் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பூலியன் அல்ஜீப்ராவில் கொஞ்சம் தீரம்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது என்னென்ன தீரம் பூலியன் அல்ஜீப்ராவில் என்னென்ன தீரம்ஸ் இருக்குது அப்படின்னு அதாவது இதை பேஸ் பண்ணி என்னென்ன தீரம்ஸ் இருக்குது அப்படின்றத
நம்ம அங்க பாக்கறோம் சோ ஹியர் ஆர் தி தியரம்ஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா சோ பூலியன் அல்ஜிப்ரா ரிலேட்டடான தியரம்ஸ் சரி இங்க ஆல்ரெடி நம்ம இங்க போஸ்ட்லெட்ஸ் பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி ப்ரூவன் கான்செப்ட்ஸ் ஓகேவா கொஞ்சம் போஸ்ட்லெட்ஸ் பார்த்தோம் இல்லையா பார்த்தோம் சோ அத பேஸ் பண்ணி அந்த லாஜிக்ஸ் பேஸ் பண்ணி இந்த தியரம்ஸ்லாம் வந்து நம்ம டெரிவ் பண்ணலாம் ஓகேங்களா So first, first theorem, அப்படினு பாத்தீங்கன்னா பூலியன் அல்ஜிப்ரால first theorem அப்படினு பாத்தீங்கன்னா the commutative properties. So இதெல்லாம் வந்து one by one நம்ம பார்த்துட்டு வருவோம். சரிங்களா? The commutative properties. Commutative propertiesன்றது வந்து அதாவது இங்க நம்ம வந்து என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த theorems எல்லாம் வந்து prove பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா theorem ஓட statementன்றது வந்து இருக்கும். அந்த statement-ல வந்து நம்ம இந்த பூலியன் லாஜிக் அந்த லாஜிக் postulates யூஸ் பண்ணி நம்ம வந்து prove பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? सो और टेबल फॉर्मेट ले नमे इधर प्रूव पनी कला अंडरस्टैंड सो द थ्योरम्स ऑफ बूलियन अलजेब्रा कंसिस्टिंग द नाइन थ्योरम्स सो नाइन थ्योरम्स दिस नाइन थ्योरम्स आर प्रूव्ड बाय डेराइविंग द बूलियन अलजेब्रा यूजिंग दिस पोस्टलेट्स इन द पोस्टलेट्स ओन नमे उंदे யூஸ் பண்ணி பூலியன் அல்ஜிப்ரால இருக்க இந்த எல்லா தியரம்ஸும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் ஒவ்வொரு தியரமுக்கும் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்ட் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் த போஸ்டுலேட்ஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் செகண்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா ஐடம்போர்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் நல் ப்ராப்பர்ட்டிஸ் distributive properties negation properties the double negation properties and ninth the absorption properties okayla so in the nine properties avanga namma nine theorems avanga namma boolean algebra la prove okay all of you so ipo enna pandreenga appdi paathina idhukku munnadi konjam video vandu reverse la poite neenga enna padikireenga and पत् पोस्टलेट्स तीरम से एलिया अब वो रफ्ल एलिको इला रिंग नोट्स एलिको ऐना इत ना पाकपो अरम प्रूफा वो एप्ली पड़पो अब पाती अस्टलेट्स बेस पड़ी पड़पाल अच्छों नहीं नोटबुक वीन रेफर पड़ी ईसिया वीडियो पाटे रेफर पड़को ओके फर्स्ट फर्स्ट तीरम प्रापी पाती कम्यूनिटिव प्रापी ओके கம்யூனிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்துருப்பீங்க தட் மீன்ஸ் ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏ தட் மீன்ஸ் ஏ அண்ட் பி டாட் மீன்ஸ் இக்கட இங்கே வந்து மல்டிபிளிகேஷன் கிடையாது அண்ட் ஆப்ரேஷன் ஓகே ப்ளஸ் மீன்ஸ் இங்கே அடிஷன் ஆப்ரேஷன் கிடையாது ஆர் ஆப்ரேஷன் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஏ டாட் பி தட் மீன்ஸ் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு பி அண்ட் பி அண்ட் ஏ அப்படின்றத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் அண்டர்ஸ்டாண்ட் So, இங்க பாத்தீங்கன்னா ஏ அப்படின்றது வந்து ஏ பி சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பூலியன் வேரியபிள்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த பூலியன் வேரியபிள்ஸ்ல வந்து நம்ம ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் அசைன் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணணும் ஓகே எப்படி ஒரு நீங்கள் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் ப்ரோக்ராம்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து நீங்கள் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ வேல்யூஸ் அசைன் பண்ணிக்கிறதுக்கு ஸோ அதே மாதிரி இங்கே பூலியன் வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த பூலியன் வேரியபிள்ஸை வந்து என்ன எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரல்ஸ் அப்படின்றத கால் பண்ணுவோம் லிட்ரல்ஸ் ஓகேவா ஸோ இப்போ ஏபிசி வாட் எவர் இட் மே பி தட் மே பி யுவர் நேம் ஆல்சோ ஓகே ஸோ உங்களோட நேம் கூட வச்சுக்கலாம் அந்த வேரியபிள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஓகே எப்படி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் வந்து இந்த வேரியபிள் நேம் அசைன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே கூட இந்த ஏபிசிடி அதெல்லாம் வந்து வேரியபிள் நேம் வேரியபிள் நேம்ஸ் ஓகேவா ஸோ இப்போ இந்த வேரியபிள் நேம்ஸ் வேரியபிள் நேம்ஸில் வந்து இந்த வேரியபிள்குள்ளே வந்து நம்ம இதை ஜீரோ இல்லைன்னா ஒன் இந்த ரெண்டுத்தை தான் வந்து நம்ம அசைன் பண்ண முடியும் ஓகேவா ஏன்னா இது வந்து பைனரி வேரியபிள்ஸ் அந்த பைனரி வேரியபிள்ஸை நம்ம இங்கே லிட்ரல்ஸ் அப்படின்றத கூட கால் பண்ணுறோம் அப்படின்னு கூட கால் பண்ணுறோம் ஓகே ஸோ இப்போது ஏ பி ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு பி அண்ட் ஏ இது ஒரு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தட் மீன்ஸ் அண்ட் ஆப்ரேஷனில் இது இது ஒரு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏஆர்பி இஸ் ஈக்குவல் டு பிஆர்ஏ இது ஒரு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள்ஸ்க்கு ஏ அண்ட் பின்னு வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா அந்த வேரியபிள்ஸ்க்கு வந்து நம்ம பூலியன் வேல்யூஸ் சாரி பைனரி வேல்யூஸ் அப்ளை பண்ணி
அது ட்ரூவா இல்லைன்னா ஃபால்ஸா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஏ அண்ட் பி இந்த ரெண்டுத்துக்கு வந்து ஜீரோ ஒன்ஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஏ டாட் பி இஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏ அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இந்த தியரம் வந்து அந்த தியரம்ல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு ப்ரூவ் ஆகும். ஓகேவா? அதாவது இங்கே வந்து சம் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? அந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்க்கு ரிசல்ட் என்ன வருது அப்படின்றத நம்ம போஸ்ட்லேட்ஸில் பார்க்குறோம். ஓகேங்களா? போஸ்ட்லேட்ஸில் பார்த்து இங்கே ஒரு ரிசல்ட் வரும். ஓகேவா? ஒரு குரூப் ஆஃப் ரிசல்ட் வரும், இங்கே ஒரு குரூப் ஆஃப் ரிசல்ட் வரும். அந்த ரெண்டு குரூப் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தியரம் வந்து ப்ரூவ் அப்படின்றத அர்த்தம். ஓகேவா? சரி, இப்போ ஏ அண்ட் பி இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு நம்ம வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்ளை பண்ணா மொத்தம் எத்தனை காம்பினேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு காம்பினேஷன்ஸ் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன காம்பினேஷன் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஜீரோ பியும் ஜீரோ, இது ஒரு காம்பினேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஏ ஜீரோ பி ஒன், இது ஒரு காம்பினேஷன். நெக்ஸ்ட் ஏ ஒன் பி ஜீரோ, இது ஒரு காம்பினேஷன். நெக்ஸ்ட் போத் ஆர் ஒன் ஒன், இது ஒரு காம்பினேஷன். ஸோ இந்த வேரியபிள்ஸ்க்கு வந்து நம்ம வேல்யூஸ் அதாவது பைனரி வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணும்போது அந்த பைனரி வேல்யூஸ் மஸ்ட் பி ஜீரோ ஆர் ஒன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அப்ளை பண்ணுறப்போ என்ன எத்தனை காம்பினேஷன் எத்தனை டைப் ஆஃப் காம்பினேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ டூ பவர் அத்தனை வேரியபிள்ஸ். இப்போ ஏ அண்ட் பி டூ வேரியபிள்ஸ் இருக்கிறதுனால டூ பவர் டூ, தட் மீன்ஸ் டூ ஸ்கொயர், தட் இஸ் ஃபோர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் த இன்புட் கேன் பி அப்ளைடு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபோர் காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸை கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு ரிசல்ட்டு எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு போஸ்ட் லேட் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஆப்ரேஷன் வந்து அண்ட் ஆப்ரேஷன் அன்ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது பார்த்துருப்போம். அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த போஸ்ட் லேட்ஸில் இருக்கிற அண்ட் குரூப்பை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? வாட் இஸ் தட் அண்ட் குரூப்? ஜீரோ டாட் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஜீரோ டாட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒன் டாட் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒன் டாட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களா? சரி சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி அப்படின்றது வந்து என்ன வரும்? இந்த போஸ்ட் லேட்ஸ் பேஸ் பண்ணி ஏ டாட் பி அப்படின்றது வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ஜீரோ பியும் ஜீரோ அப்படின்றப்போ ஜீரோ டாட் ஜீரோ, ஜீரோ டாட் ஜீரோ என்ன ஜீரோ. நெக்ஸ்ட் ஜீரோ டாட் ஒன் சேம், அதில் இருக்கிற மாதிரி எப்படி இருக்க வேண்டியிருக்கோம். ஜீரோ ஒன் டாட் ஜீரோ ஆல்சோ ஜீரோ, ஒன் டாட் ஒன் இஸ் ஒன். ஓகேங்களா? சரியா? நெக்ஸ்ட் பாருங்க பி டாட் ஏ எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரிவர்ஸில் கம்பேர் பண்ணணும். ஓகேவா? ஜீரோ டாட் ஜீரோ, ஜீரோ டாட் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஒன் டாட் ஜீரோ, ஒன் டாட் ஜீரோ ஸோ ஒன் டாட் ஜீரோ இஸ் ஆல்சோ ஜீரோ. நெக்ஸ்ட் ஜீரோ டாட் ஒன், ஜீரோ டாட் ஒன் இஸ் ஆல்சோ ஜீரோ. நெக்ஸ்ட் ஒன் டாட் ஒன் இஸ் ஒன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ டாட் பிக்கும் அதே ரிசல்ட்ஸ் தான் வந்தது, பி டாட் ஏக்கும் அதே ரிசல்ட்ஸ் தான் வந்தது. ஹென்ஸ் திஸ் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ப்ரூவ்ட். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட், வாட் இஸ் த செகண்ட் பார்ட்? மீன்ஸ் ஆர் ஆப்ரேஷன்ஸ் ஏ ஆர் பி சேம் அப்படியே ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இங்கே ஏஆர் பி, இங்கே பி ஆர் ஏ. சரிங்களா? சேம் ஏ பி இந்த ரெண்டு வேரியபிள்ன்றதுனால நம்மளுக்கு வந்து இன்புட் காம்பினேஷன் சேமாக தான் இருக்கும். அதாவது இதுக்கு மிஞ்சி காம்பினேஷன்ஸ் நம்ம இன்புட்டில் கொடுக்க முடியாது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஃபோர் காம்பினேஷன் ஆஃப் இன்புட் மட்டும்தான் கொடுக்க முடியும். ரெண்டு வேரியபிள் வச்சுட்டா ஃபோர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட் மட்டும்தான் நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வேரியபிள் இருக்குது அப்படின்ற அதை பேஸ் பண்ணி நீங்கள் டூ பவர் அத்தனை வேரியபிள் போட்டிங்கன்னா எத்தனை காம்பினேஷன் வரும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு போயிடும்.
ஓகேங்களா. த்ரீ வேரியபிள்ஸ் எடுத்துட்டீங்க, ஏபிசி அப்படின்ற மூணு வேரியபிள்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் 2 பவர் 3 8 காம்பினேஷன்ஸ் வில் பி தேர். ஓகேவா? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 8 காம்பினேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், பைனரி வேரியபிள்ஸ். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போ ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ அப்படின்றத பார்க்கணுங்க. இங்கே பிளஸ்னா நல்லா ஞாபகம் இருக்கணும், அடிஷன் கிடையாது, ஆர் ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ ஆர் ஆப்ரேஷன், அதாவது போஸ்டுலேட்ல நம்ம ஆர் ஆப்ரேஷனுக்கு சம்மந்தப்பட்ட போஸ்டுலேட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 0 + 0 இஸ் ஈக்குவல் டு 0, 0 + 1 இஸ் ஈக்குவல் டு 1, 1 + 0 இஸ் ஈக்குவல் டு 1, 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ தீஸ் ஃபோர் ஆர் த ஆர் லாஜிக் இந்த போஸ்டுலேட்ஸ், பூலியன் போஸ்டுலேட்ஸ், பூலியன் அல்ஜிப்ரா போஸ்டுலேட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி, தீஸ் டூ ஆர் த இன்புட்ஸ். ஏ பிளஸ் பி அண்ட் பி பிளஸ் ஏ, தீஸ் டூ ஆர் த அவுட்புட்ஸ். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 0 ஆர் 0, அதாவது ஏ பிளஸ் பி, ஏ ஆர் பி அப்படின்னு சொல்லும்போது 0 + 0 அப்படி இன்புட் கொடுத்தா எதுனா வரும், 0 + 0 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் 0 + 1 இஸ் ஈக்குவல் டு 1, 1 + 0 இஸ் ஈக்குவல் டு 1, 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 1. அண்டர்ஸ்டாண்ட்? சேம் சிமிலர் வே. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த வேரியபிள்ஸ் ரிவர்ஸ்ல கன்சிடர் பண்ணணும். 0 + 0 இஸ் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் 1 + 0, 1 + 0 இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் 0 + 1 இஸ் ஆல்சோ 1. ஓகேங்களா? 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே. ஸோ தீஸ் ஆர் த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த கான்செப்டும் நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு அக்கார்டிங் டு பூலியன் போஸ்டுலேட்ஸ். சரிங்களா? சரியா? ஸோ இப்போ இந்த கம்யூனிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கம் டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே நம்ம வந்து 3 வேரியபிள்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி, தட் இஸ் ஏ அண்ட் பி, டாட் சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி டாட் சி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து 3 வேரியபிள்ஸ் இருக்குது, 3 வேரியபிள்ஸ் ஏபிசி அப்படின்ற 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ 3 வேரியபிள்ஸ் அப்படின்னா எத்தனை காம்பினேஷன், இன்புட் காம்பினேஷன்ஸ் வரும் அப்படின்ற பார்க்குறப்போ நம்ம 2 பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 8 காம்பினேஷன்ஸ் ஆர் தேர். ஓகேவா? ஸோ அந்த 8 காம்பினேஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டல் நம்பர்ஸ் தான் அந்த 8 காம்பினேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், 0 0 0, 3 0 இருக்குது, அது ஒரு காம்பினேஷன். 0 0 1, ஒன் ஆஃப் த காம்பினேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 0 1 0. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 8 காம்பினேஷன்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் ஆக்டல் காம்பினேஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம், ஆக்டல் பைனரி நம்பர்ஸ். சரிங்களா? சார், இப்போ இந்த ஆக்டல் காம்பினேஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த தீரமோட பார்ட்ஸை வந்து நம்ம ஃபில்அப் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஓகேங்களா? ஸோ தீரமோட பார்ட்ஸ் ஃபில்அப் பண்ணுறப்போ இந்த ரிசல்ட்டும் இந்த ரிசல்ட்டும் பாருங்கள், இந்த ரிசல்ட் ஏ டாட் பி டாட் சி, இந்த ரிசல்ட்டும் ஏ டாட் பி டாட் சி, இந்த ரிசல்ட்டும் ரெண்டு ஈக்குவல் ஆச்சுன்னா த தீரம் தீரம் இஸ் ப்ரூவன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீரம் வந்து ஃபஸ்ட்டு இந்த தீரமோட ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி வரதுனால, ஸோ அன்லாஜிக் அப்படின்றது இந்த பூலியன் போஸ்டுலேட்ஸில் அன்லாஜிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 0.0 இஸ் ஈக்குவல் டு 0, 0.1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அந்த கான்செப்டை நம்ம பக்கத்தில் எழுதி வச்சுக்கிறோம் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிசி இந்த 3 காம்பினேஷன்ஸில் ஃபஸ்ட் வந்து ஏ 0 பி 0 சி 0. சரிங்களா? ஸோ இதை அப்ளை பண்ணி அதை நம்ம ஃபில்அப் பண்ணுறோம். பாருங்க, பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி அப்படின்னு சொல்கிறப்போ 0.0 என்ன, 0.0னா 0. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
जीरो फर्स्ट इधर फिलअप नहीं ला ओके ला जीरो डॉट जीरो जीरो नेक्स्ट है जीरो डॉट वन जीरो सी ये पर कंसीडर करना है ना नेक्स्ट सी कंसीडर करना ओके बा सो नेक्स्ट है जीरो डॉट वन जीरो नेक्स्ट वन डॉट जीरो जीरो नेक्स्ट वन डॉट जीरो सो अगेन जीरो नेक्स्ट वन डॉट वन वन नेक्स्ट वन डॉट वन वन सो इप्पो इधर वेरो ए डॉट बी मट्ट पने रुको ओके इंगला सर इप्पो नेक्स्ट इधर अपनी फिलअप पन रहे इधर अपनी डेरिव पन रहे अपनी बात देखना इन द रिजल्ट दैट मींस ए डॉट बी वंदो चिल्ले रिजल्ट है इन द रिजल्ट हो अपरो सी यू ओके वा हाँ सो इन द रिजल्ट இந்த ரிசல்ட் ரெண்டுத்தையும் வந்து அண்ட் ஆபரேஷன் பண்ணணும் ரெண்டுத்துக்கு நடுவில் அண்ட் ஆபரேஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏ டாட் பி ஃபர்ஸ்ட் இன்புட் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டாட் பி ஜீரோ டாட் டாட் சி தட் மீன்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஜீரோ டாட் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே நெக்ஸ்ட் ஜீரோ a dot b ன்றது வந்து 0 அங்க c ன்றது வந்து 1 so a dot b dot c so a dot b 0 dot 1 0 understand so next வந்து 0 dot 0 0 0 dot 1 0 next 0 dot 0 0 0 dot 1 0 next 1.0 0 1.1 finally we get 1 okayla idu epdi irundhuchu puriyudha first on the a.b find out panitom adukapra vandha result kuda c ya vandu earn pandrom that means in the c row irukku pathinga adha earn pandrom similarly ipo indha first part mundichachu indha part vandu output varaichu irukum okayla so indha output namu vandu இந்த பார்ட்டோட அவுட்புட்டை டிரைவ் பண்ணி அந்த ரெண்டு அவுட்புட்டை வந்து மேட்ச் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பி டாட் சி சார் பி டாட் சி பி டாட் சி ஓகே ஸோ பி டாட் சி அப்படின்றது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பாருங்க இந்த ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணிட்டு வாங்க ஓவர் ஸ்டெப்க்கும் ஓகேவா பி டாட் சி எப்படி டிரைவ் பண்ணுறது ஏவை விட்டுருங்க பக்கத்தில் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஸோ இந்த ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா அண்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வாங்க என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ டாட் ஜீரோ 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 டாட் ஒன் ஜீரோ ஒன் டாட் ஜீரோ ஜீரோ ஒன் டாட் ஒன் ஒன் ஜீரோ டாட் ஜீரோ 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 டாட் ஒன் ஜீரோ 1.0 0 1.1 1 understand so இந்த மாதிரி கிடைச்சு next இந்த ரிசல்ட் கூட ஏவ அண்ட் ஆபரேஷன் பண்ணு ஓகேங்களா so இப்போ பாத்தீங்கன்னா 0 பாருங்க 0.0 is equal to 0 next 0 dot 0 0 next 0 dot 0 once again 0 next fourth 0 dot 1 also 0 so அப்படி பார்க்கறப்போ இது எல்லாமே 0 வரும் எப்போ 1 வரும்னா 1.1 வரும்போது மட்டும் 1 வரும் ஓகே இங்கேயும் 1 இங்கேயும் 1 எப்போ வருதோ அப்போ மட்டும் 1 அண்டர்ஸ்டாண்ட் சரிங்களா ஸோ இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரிசல்ட் இது வந்து ரைட் ஹேண்ட் சைட் ரிசல்ட் ஆஃப் தட் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவலாக சரிங்களா ஓகே ஸோ ஹென்ஸ் த தியரம் இஸ் ப்ரூவ் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தியரமையும் ப்ரூவ் பண்ணலாம் இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக செய்யுங்க ஓகேங்களா இந்த தீரமும் வந்து இதே மாதிரி ஒரு டேபிளில் போட்டுக்கிட்டு ஹோம்ஒர்க்காக நீங்கள் செய்யுங்க
அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா ஸோ அதையும் போட்டுட்டு தான் டைம் ஆகிடும் ஸோ இதை வந்து நீங்கள் ஹோம் ஒர்க் செஞ்சு ப்ரூவ் பண்ணி காட்டுங்க ஓகேங்களா இது உங்களோட மெட்டீரியலில் கூட இருக்கும் நோட்ஸ் கொடுத்தா இல்லையா அந்த மெட்டீரியலில் கூட இது இருக்கும் வெரிஃபை பண்ணிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் சரிங்களா நெக்ஸ்ட் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐடம்போர்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஐடம்போர்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மீன்ஸ் ஒரே எலிமெண்ட்டை நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம வந்து அண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதோ இல்லை அதே எலிமெண்ட்டை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆர் ஆப்ரேஷன் பண்ணால் என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஏன்றது ஒரு எலிமெண்ட் பைனரி எலிமெண்ட் அந்த எலிமெண்ட்டே ஒன்ஸ் அகைன் ஒன்ஸ் அகைன் ஒன்ஸ் அகைன் எத்தனை வாட்டி நீங்கள் வந்து அண்ட் ஆப்ரேஷன் பண்ணாலும் ஓகேங்களா தட் மீன்ஸ் ஏ டாட் ஏ டாட் ஏ டாட் அப்படி எத்தனை வாட்டி பண்ணாலும் ஒரே ரிசல்ட் தான் வரும் ஓகேவா ஏ அப்படின்ற ரிசல்ட் தான் வரும் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர் சப்போஸ் ஏன்றது வந்து நீங்கள் ஜீரோன்னு எடுத்துக்கோங்க ஏன்றத ஜீரோன்னு எடுத்துக்கிட்டால் பாருங்கள் ஏ டாட் ஏ என்ன வரும் ஜீரோ ஜீரோ டாட் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தான் வரும் தட் மீன்ஸ் ஏ தான் வரும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் ஏன்றது வந்து ஒன்னாக எடுத்துக்கிட்டால் என்ன வரும் ஏன்றது ஒன்னாக எடுத்துக்கிட்டால் என்ன வரும் ஒன் டாட் ஒன் ஏ டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் டாட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸோ ஏ நம்ம ஒன் தானே எடுத்துக்கிட்டோம் புரியுதா ஸோ ஏ அண்ட் ஏ தட் மீன்ஸ் ஒன் டாட் ஒன் அண்ட் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஓகேங்களா தட் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்றது ஸோ நீங்கள் எத்தனை இயர்ஸ் நீங்கள் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாலும் ஓகே இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் ஏ தட் மீன்ஸ் சேம் எலிமெண்ட் சேம் எலிமெண்ட் எடுத்து நீங்கள் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டே போனீங்கன்னாங்க போயிட்டு இருந்தால் கூட நம்மளுக்கு ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற ரிசல்ட் தான் வரும் அதாவது ஏ நீங்கள் ஜீரோ எடுத்துட்டால் இதுவும் ஜீரோ தான் வரும் இங்கே இது இது வந்து நீங்கள் ஒன் எடுத்துட்டீங்கன்னா அதுவும் ஒன் தான் வரும் ஓகே இந்த இடத்துல இதுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனுக்கு ஆர் ஆப்ரேஷன்லேயும் அவ்வளோதான் ஆர் ஆப்ரேஷன்லேயும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஏஆர்ஏ ஏஆர்ஏனா இப்போ ஏன்றது வந்து ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே ஏன்றது வந்து ஜீரோ எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏஆர்ஏ தட் மீன்ஸ் ஜீரோ ஆர் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இந்த போஸ்ட் லேட்ஸில் இருக்கு இல்லையா நம்மளுக்கு ஏஆர்ஏ ஜீரோ ஆர் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஜீரோ ஆர் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்றது வந்து நம்ம போஸ்ட் லேட்டில் இருக்கு இல்லையா சரிங்களா ஸோ இது கூட இன்னொரு ஏ நீங்கள் ஆர் ஆர் பண்ணிங்கன்னா கூட ஒன்ஸ் அகேன் ஜீரோ ஆர் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ எத்தனை வாட்டி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிகிட்டே போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அதே சேம் ரிசல்ட் தான் கிடைக்கும் தட் மீன்ஸ் அந்த சேம் எலிமெண்ட் தான் கிடைக்கும் அப்படின்றத என்னது ஐடம்போர்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா சரியா ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் இன்னொன்று கூட எழுதலாம் என்ன ரெண்டு கூட எழுதலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டாட் ஏ டாட் ஏ டாட் அண்ட் ஸோ ஆன் டாட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ சிமிலர்லி ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அந்த கான்செப்ட் ஐடம்போர்டன்ட் கான்செப்ட் ஓகே சரியா ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து நம்ம ஒரு எலிமெண்ட்டை ஒன் கூட நம்ம அண்ட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அதே ஒன் கூட ஆர் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் சரிங்களா சரி இப்போ ஒன் கூட ஏவை அண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் என்ன கிடைக்கும் இப்போது ஃபார் சப்போஸ் ஏ இது வந்து இது ஜீரோ இருக்கலாம் இல்லை ஒன் இருக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ ஏ வந்து நம்ம ஜீரோ எடுத்துக்கிறோம் தென் வாட் அபவுட் ஏ டாட் ஒன் ஏ டாட் ஒன் என்னென்னா அப்படின்னா பாருங்கள் ஜீரோ ஏன்றது வந்து ஜீரோ டாட் ஒன் ஜீரோ டாட் ஒன் என்ன வரும் ஜீரோ தான் வரும் ஓகேங்களா ஆ நெக்ஸ்ட்டு ஏ வந்து நீங்கள் ஒன் எடுத்துட்டீங்கன்னா ஒன் டாட் ஒன் என்ன வரும் ஒன் ஸோ பாருங்க ஏவும் ஏ டாட் ஒன்னு ரெண்டு ஈக்குவல் புரியுதா ஏ வந்து ஏதோ ஜீரோ இல்லைன்னா ஒன் அப்ளை பண்ணுறோமா அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணுறப்போ ஏ ஜீரோ அப்ளை பண்ணால் ஏ டாட் ஒன் என்ன வரும் ஜீரோ டாட் ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ புரியுதா அதே மாதிரி ஏ வந்து நம்ம ஒன் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால்
1.1 is equal to 1 அப்படிங்கறத கிடைக்கும் சரிங்களா சோ a.1 அது கூட அதான் அப்படி பண்றப்போ நமக்கு வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்ல a.1 அப்படிங்கறது பண்றப்போ a என்ன ரிசல்ட்டோ அதே ரிசல்ட் தான் வரும் டாட் பண்ணும்போது தட் மீன்ஸ் அண்ட் பண்ணும்போது ஓகேங்களா ஆர் பண்ணும்போது என்ன வரும் ஓகே ஆர் பண்ணும்போது போது என்ன வரும் அப்படிங்கறது நம்ம இங்க பார்க்கலாம் सेम ये इधर उन्हें इधर जीरो और वन ओके बा सो इफ ये इधर उन्हें जीरो ऐड करो चलिंगला ये इधर जीरो ऐड करता इधर ना वो ए प्लस वन डेट मींस जीरो प्लस वन जीरो प्लस वन इज इक्वल टू वन जीरो प्लस जीरो इज इक्वल टू जीरो आर ऑपरेशन ला लिया वन प्लस जीरो इज इक्वल टू वन वन प्लस वन इज इक्वल टू इसने ஓகே சோ இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆர் ஆபரேட்டர் ஆர் லாஜிக் ஓகேவா சோ ஆர் லாஜிக் பண்றப்போ ஏ 0 எடுத்துக்கறப்போ ஓகே 0 + 1 0 + 1 என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும் நெக்ஸ்ட் 1 + 1 1 + 1 என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும் சரியா சரி இப்போ ஏ + 1 அப்படினா பாருங்க ஏ + 1 அப்படினு எடுக்கறப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஏ 0 ஆ இருந்தாலும் ஏ 1 ஆ இருந்தாலும் அவுட்புட் வந்து 1 தான் கிடைக்கும் ஓகேங்களா சோ நீங்க எந்த எலிமெண்ட் எடுத்துட்டாலும் எத்தனை எலிமெண்ட் எடுத்துட்டாலும் ஏ பிளஸ் ஏ பிளஸ் டாட் ஏ பிளஸ் லாஸ்ட்ல நீங்க 1 ஆட் பண்ணினு வச்சுக்கோங்க இங்க எத்தனை எலிமெண்ட் இருக்கு பிளஸ் எந்த எலிமெண்ட் இருக்கு அது 0 இருக்கா 1 இருக்கா எல்லாத்தையும் முடிச்சிட்டு லாஸ்ட்ல பிளஸ் 1 போடினாவே ரிசல்ட் 1 தான் வரும் ஓகேங்களா இது இந்த மொத்தத்தோட ஆர் ஆபரேஷன் ஆர் லாஜிக் இது இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஏஆர்ட்டோ பிஆர்ட்டோ சிஆர்ட்டோ இல்ல என் எலிமெண்டா இருக்கட்டும் அது மல்டிப்ளிகேஷனா இருக்கட்டும் தட் மீன்ஸ் சாரி அண்ட் ஆபரேஷனா இருக்கட்டும் ஆர் ஆபரேஷனா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எந்த எத்தனை ஆபரேஷன் முடிஞ்சாலும் ஓகேவா ஃபைனலா நீங்க பிளஸ் 1 அப்படின்ற அந்த ஈக்குவேஷன்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா தென் தி ரிசல்ட் வில் பி 1 புரிஞ்சுதா சொல்றது ஓகேயா ஓகே சோ ஆர் ஆபரேஷன்ல 1 வந்துச்சுன்னா then we can neglect other elements the result will be 1 next property on the null property null property na null element na 0 okay va so or element kuda 0 va on panna enna kedaikum adhe element kuda 0 r panna enna kedaikum abindradha inda theorem so identity property na 1 on pannu 1 r pandrom adhe maari inga null property abindradha pathina 0 va on pandrom 0 va r pandrom ஓகேங்களா சோ அப்படி பண்றப்போ நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படி பாத்தீங்கன்னா இது 0 ஒரு அண்ட் ஆபரேஷன்ல வந்து ஒரு எலிமெண்ட் 0 ஆயிடுச்சுனா அதர் எலிமெண்ட்ஸ் வாட் எவர் இட் மே பி தி அவுட்புட் will become 0 ஓகேங்களா சோ அண்ட் ஆபரேஷன்ல 0.0 is equal to 0 0.1 is equal to 0 1.0 is equal to 0 1.1 is equal to 1 இப்படி பார்க்கறப்போ இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன்ல தட் மீன்ஸ் இன்புட் எக்ஸ்பிரஷன்ல ஒரு 0 வந்துச்சுனா அதாவது அந்த எக்ஸ்பிரஷன் வந்து அண்ட் ஆபரேஷன்ல இருக்கறப்போ ஓகேங்களா அந்த எக்ஸ்பிரஷன் அண்ட் ஆபரேஷன் டாட் ஆபரேஷன்ல இருக்கறப்போ அந்த எக்ஸ்பிரஷன் இன்புட் வந்து ஒரு 0 வந்துச்சுனா தென் அவுட்புட் will become 0 ஓகேங்களா If any one of the input is 0, then output is 0. That's the concept. Okay, clear? Sir, yeah. So, 0 path to way, dot 0 and dot on. Irunda, namana panla, output, kanna mudite 0 putla. Okay, va? Inge epdi, plus on, 1 on irunda, output on the 1. Abdin sonna liya? Plus, that means R operation, 1, with 1. Abdin sonna, oh, அவுட்புட் 1 எப்படி வந்துச்சோ அதே மாதிரி இந்த அண்ட் ஆபரேஷன் ஜி வித் 0 அண்ட் ஆபரேஷன் வித் 0 என்ன வரும்னா அவுட்புட் வந்து 0 தான் கிடைக்கும்
ஓகேவா ஆ ஓகே சோ பாருங்க இப்போ a 0 or 1 இது a dot 0 என்ன கிடைக்கும் பாருங்க ஃபர்ஸ்ட் 0 dot 0 0 1 dot 0 வந்தா 0 சரியா சோ நீங்க a வாட் எவர் இட் மே பி நீங்க என்ன எடுத்துட்டாலும் அந்த a கூட 0 மல்டிப்ளை சாரி அண்ட் ஆபரேஷன் பண்ணும்போது அவுட்புட் வந்து 0 தான் கிடைக்கும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் அதே நம்ம இப்போ r ஆபரேஷன் பண்றப்போ இது ரிசல்ட் மாறும் எப்படி மாறும் அப்படிን பாத்தீங்கன்னா a 0 எடுத்துட்டா 0 + 0 ஓகே இது அப்படியே ப்ளஸ்ல போடும்போது என்ன கிடைக்குது ரெண்டு 1 மாறுது இல்லையா So 0 plus 1 is equal to 0, 1 plus 0 is equal to 1 and values of the layer. So if you put in 0, a, okay, well, a is equal to 0. 0 plus 0 is equal to 0. Next, 1 plus 0 is equal to 1. 1 plus 0 is equal to 1. So yeah, appo a namma enna kudukuromo, adhe result a plus 0 layer varadnala. A plus 0 is equal to a, appadina namma ingikrom. Understand? ஏ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே ரிசல்ட் ஏ பிளஸ் ஜீரோலையும் வரதுனால ஏ பிளஸ் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்றத நம்ம எழுதிக்கிறோம் ஹென்ஸ் த ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இது வரைக்கும் ஃபைவ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டுக்குள்ள ரெண்டு எலிமெண்ட்ஸ் வெளியில் ஒரு எலிமெண்ட் ஸோ இதை மொத்தத்தையும் வந்து நம்ம அண்ட் ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இது ஏ டாட் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ டாட் பி ப்ளஸ் ஏ டாட் சி ஸோ டிஸ்ட்ரி அந்த ஏன்றது வந்து வெளியில் இருக்கிற அந்த ஏன்றது வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால் இதில் பேர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் கீழே செகண்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில் செகண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா கூட ஏ ப்ளஸ் பி டாட் சி அப்படின்னு இருக்கும்போது இது உள்ள இந்த வெளியில் இருக்கிற அந்த ஏன்றது வந்து B கூட டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அதே மாதிரி C கூட டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஸோ தட் மீன்ஸ் ஏ ப்ளஸ் பி டாட் ஏ ப்ளஸ் சி அப்படின்றது வரும் ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த டேபிளில் பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி இந்த டேபிளில் இருக்குது செகண்ட் ப்ராப்பர்ட்டி நீங்கள் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்குறப்போ ஏ பி சி மூணு எலிமெண்ட் த்ரீ எலிமெண்ட்ஸ் வரதுனால ஸோ டோட்டல் இன்புட் காம்பினேஷன் எத்தனை வரும் 2 power 3 தட் இஸ் 8 காம்பினேஷன்ஸ் வரும் ஓகேங்களா தட் இஸ் ஆர்டல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா ஆர்டலுக்கு ஈக்குவலான பைனரி நம்பர்ஸ் ஸோ 3-bit பைனரி நம்பர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் ஓகே 0 0 0 0 0 1 அந்த மாதிரி 1 1 1 லாஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ அப்படி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து எல்ஹெச்எஸ் நம்ம வந்து அவுட்புட்டை டிரைவ் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து ஆர்ஹெச்எஸ் அவுட்புட்டை டிரைவ் பண்ணணும் இந்த ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்குறப்போ ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த ரெண்டும் ஈக்குவல் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ பார்த்தீங்கன்னா ஏ பி சி இந்த மூணு எலிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு இந்த எல்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம ப்ரூவ் டிரைவ் பண்ணிப்போம் சரிங்களா ஸோ இப்போ பி ப்ளஸ் சி அப்படின்னு எடுக்கிறப்போ இந்த ரெண்டு எலிமெண்ட்டை வந்து ஆர் பண்ணணும் ஓகேங்களா ரெண்டு லிட்டர்ஸ் வந்து ஆர் பண்ணணும் இப்போ 0 R 0 தட் இஸ் ஈக்குவல் டு 0 நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும் எப்பவுமே அந்த 10 போஸ்ட் லேட்ஸை வந்து பை ஹார்ட் பண்ணிக்கணும் புரியுதுங்களா ஸோ ஆல்ரெடி ப்ரூவன் ஓகே அதை வந்து பை ஹார்ட் பண்ணுறதுன்னா அதுக்கு வந்து ப்ரூஃப் இல்லாமல் இல்லை ஆல்ரெடி ப்ரூவன் ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் எப்போ வந்து மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் ஓகேங்களா ஸோ 0 R 0 தட் மீன்ஸ் இங்கே ப்ளஸ்னா ஆர்ன்றது அர்த்தம் டாட்னா அண்டர்ன்றது அர்த்தம் ஓகே ஒன்ஸ் அகைன் நிறைய வாட் ரிப்பீட் பண்ணிட்டேன் இப்பயும் பார்த்துக்கோங்க ஸோ 0 R 0 இஸ் ஈக்குவல் டு 0 0 R 1 இஸ் ஈக்குவல் டு 1 தட் மீன்ஸ் இஃப் எனி இன்புட் இஸ் 1 தென் அவுட்புட் இஸ் 1 ஆரில் ஓகேவா அண்டில் பார்த்தீங்கன்னா இஃப் எனி இன்புட் இஸ் 0 தென் அவுட்புட் இஸ் 0 அதுதான் கான்செப்ட் இதில் அண்டில் ஆரில் வந்து இஃப் எனி இன்புட் இஸ் 1 தென் அவுட்புட் இஸ் 1 ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரெண்டுத்தில் பார்க்குறப்போ எந்த ஒரு இன்புட்டில் இன்புட் வந்து எந்த ஒரு இன்புட் 1 இருந்தாலும் அவுட்புட் 1 வந்து ஓகேங்களா இப்போ ரெண்டுமே 0 இருந்தாலும் அவுட்புட் 0 வரும் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஆர் ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ரெண்டுமே 0 அவுட்புட் 0 இங்கே வந்து ரெண்டுத்தில் 1 இருக்குது அதனால் அவுட்புட் 1
So, inge 1 irukku, inge 1 irukku. Inda edathula pathina rendu me 0, then output is 0. Okay? So, ipo pathina next, inge 1 irukku, inge 1 irukku. So, ellame 1. Seriya? Sir. Ipo next enna pannom appdin pathina b plus c, c. That is b or c kandupidichu. Next, adu kuda a vandu and pannom, and operation pannom. That means a um inda b b plus c vandu and operation pannom. Okay, la? And operation anna, if any one of the input is 0, then output is 0. Okay? So, if you have this line, column, this one is 0, arnalo, output is 0. So, if you have 1, 1, 1, then we have 1. So, yeah. So, if you have 0, then 0. So, 0. If 0, then 1. 0 is 0. So, inga A is 4 varikum 0 irukku. That means 3 varikum 0 irukku. So, whatever it is, edhuva irundhalum anga 0 da vandrum. Next, 5th. Sorry, 4th. Parunga 4. Idhu vandu A 1 la irukku, B plus C vandu 0 irukku. So, adhuvum 0 aagum. Next, inga pathina idhu 1, inga B plus C adhuvum 1. இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இங்கே 1. ஸோ இந்த 3 வந்து 1 1 1 அப்படின்றது வரும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஏ பிளஸ் சாரி ஏ டாட் பி பிளஸ் சி அப்படின்றது வந்து எல்ஹெச்எஸ். ஓகே, அது ஒரு அவுட்புட்ன்றது ஒரு காலம் ஆஃப் அவுட்புட்ன்றது வந்து வந்திருக்கு. சரியா, இந்த காலம் ஆஃப் அவுட்புட்டை வந்து நம்ம எது கூட மேட்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் சேம் கான்செப்ட் எல் ஆர்ஹெச்எஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? சரியா, சேம் இன்புட் வந்து ஆர்ஹெச்எஸ்க்கு அப்ளை பண்ணி பார்த்துட்டு அந்த ஆர்ஹெச்எஸ்ல வர அவுட்புட் ஃபைனல் அவுட்புட் ஈக்குவலா இருக்கா, அதாவது இந்த எல்ஹெச்எஸ்க்கு ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலா இருக்கா அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இது ஃபைவ் அவுட்புட்ஸ் வந்து ஜீரோவில் இருக்கு, இங்கேயும் ஃபைவ் அவுட்புட் வந்து ஜீரோவில் இருக்கு, ரிமைனிங் த்ரீ அவுட்புட்ஸ் வந்து ஒன்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ இதுவும் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். சரிங்களா, நீங்கள் இது இதுக்கு மேலே இருக்கிறத வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் ஏ டாட் பி ஏ டாட் சி இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து அங்கேருந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஏ டாட் பி அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு அன் பண்ணணும். ஏ டாட் சி அப்படின்னு சொன்னால் இதையும் இதையும் அன் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்படியே அன் பண்ணுறப்போ இந்த ரெண்டு காலம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஃபைனலாக இந்த ரெண்டுத்தையும் வந்து ஆர் பண்ணணும். ஓகேங்களா? ஓகேங்களா? ஆர் ஆப்ரேஷன்னா 0 + 0 இஸ் ஈக்குவல் டு 0, 0 + 1 இஸ் ஈக்குவல் டு 1, 1 + 0 இஸ் ஈக்குவல் டு 1, 1 + 1 இஸ் ஈக்குவல் டு 1. அந்த கான்செப்டில் இதை ஆர் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கணும்னா, இஃப் எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் 1, தென் அவுட்புட் இஸ் 1. சரிங்களா? அந்த கான்செப்டில் நம்ம பண்ணுறப்போ இந்த மாதிரியான அவுட்புட் கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்ஹெச்எஸ், இந்த காலம் வந்து ஆர்ஹெச்எஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகிறதுனால எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம இந்த கான்செப்ட் அதாவது இந்த தீரம் வந்து ப்ரூவ்டு அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரிங்களா? சரி, இதே மாதிரி செகண்ட் இதில் செகண்ட் தீரம் எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சேம் டேபிள். இந்த டேபிள நீங்க ஃபில் அப் பண்ணுங்க, அப்படி போட்டுக்கிட்டு இப்படி பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து பி டாட் சி ஃபைண்ட் அவுட் பண்ணோம், பி டாட் சி, அது கூட ஏ வந்து ஆர் பண்ணணும், ஏ பிளஸ் பி டாட் சி. இது வந்து எல்ஹெச்எஸ், இது வந்து நீங்க டிரைவ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் பார்க்குறப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்குறப்போ ஏ பிளஸ் பி டாட் ஏ பிளஸ் சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ பிளஸ் பி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும், நெக்ஸ்ட் ஏ பிளஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும், ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் டாட் பண்ணணும். ஏ பிளஸ் பி டாட் ஏ பிளஸ் சி. ஸோ எப்படி நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா இங்கே இருக்கிற ஆர்ஹெச்எஸ்ல வர இந்த காலமும் எல்ஹெச்எஸ்ல வர இந்த காலமும் ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த தீரம் கூட ட்ரூ. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் நெகேஷன் ப்ராப்பர்ட்டி.
negation property அப்படி சொன்னா negationனா நெகட்டிவ் அப்படிங்கிறது அர்த்தம் ஓகேங்களா சோ நெகட்டிவ் ப்ராப்பர்ட்டி தட் மீன்ஸ் ஏ அப்படிங்கற ஒரு லிட்டரல் அப்படி எடுத்துட்டீங்கன்னா ஏன்ற ஒரு லிட்டரல் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதல அதுக்கு நெகட்டிவ் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ பார் அப்படி சொல்லுவீங்க ஓகேங்களா மீன்ஸ் ஏ அப்படிங்கிறது வந்து 1 ஆ இருந்ததுன்னா ஏ பார்ன்றது வந்து 0 ஆ இருக்கும் அதான் இந்த கான்செப்ட் ஓகேங்களா நாட் ஏ அப்படி சொல்லுவாங்க இத ஓகே இதுக்கு மீனிங் என்னன்னா பேர் என்னன்னா ஏ பார்னா மீனிங் என்னன்னா நாட் ஆஃப் ஏ அதாவது ஏக்கு ஆப்போசிட் அப்படின்றது அங்க அர்த்தம் ஓகேங்களா சரி இப்போ ஏ வந்து 1 ஆ இருந்ததுனா ஏ பார் கம்பல்சரி 0 ஆ இருக்கும் சரிங்களா ஏ 0 ஆ இருந்ததுனா ஏ பார் 1 ஆ இருக்கும் அதான் மீனிங் சரியா சோ இப்போ பாத்தீங்கன்னா a.a(0) இது ஒரு தியரம் நெகேஷன் தியரம் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து அது ஒரு தியரம் இது எப்படி ப்ரூவ்ட் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க a வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 0 எடுத்துறீங்க ஓகேங்களா அப்ப a பார்னா கம்பல்சரி 1 ஆயிடும் சோ 0.1 = 0 அண்ட் ஆபரேஷன்ல சரிங்களா சோ a வந்து 0 எடுத்துட்டா a பார் கம்பல்சரி 1 ஆயிடும் 0.1 னா அண்ட் ஆபரேஷன் 0 and 1 = 0 நெக்ஸ்ட் வந்து if a is equal to 1 then a bar will become 0 automatically okayla so appo indha rendathukku neenga dot product sorry and operation panninga kuda enna varum 0 da varum seringla so a dot a bar abindrathu unda enna varum na 0 seringla adhe second property pathina a + a bar இது வந்து அண்ட் ஆபரேஷன் பண்றோம் இங்க ஆர் ஆபரேஷன் பண்றோம் a + a bar சேம் a வந்து 0 இருக்கு அப்படினு சொன்னா a பார் வந்து கம்பல்சரி 1 ஆ இருக்கும் சரிங்களா சோ 0 + 1 அதாவது ஆர் ல வந்து எனி ஒன் ஆஃப் தி இன்புட் இஸ் 1 தென் அவுட்புட் இஸ் 1 ஓகேவா சோ இப்போ இது வந்து 1 ஆ இருக்குனால இது 1 சரிங்களா சோ நெக்ஸ்ட் a வந்து 1 இருந்தனா a பார்ன்றது வந்து 0 ல இருக்கும் கம்பல்சரி சரிங்களா அப்போ அப்ப கூட அவுட்புட்ன்றது 1 தான் வரும் சரியா சோ a + a bar = 1 சரிங்களா சோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் ப்ரூவ் பண்ணியாச்சு a.a bar = 0 a + a bar = 1 சரிங்களா சோ நெக்ஸ்ட் டபுள் நெகேஷன் ப்ராப்பர்ட்டி டபுள் நெகேஷன் ப்ராப்பர்ட்டி அப்படி சொன்னா a bar னா not of a அதாவது a க்கு ஆப்போசிட் அதுக்கு ஆப்போசிட் வந்து கொஞ்சம் கே நீ ஏதா வரும் சரிங்களா இது வந்து நமக்கு இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றது அவசியம் கிடையாது ஓகேங்களா சோ இப்போ a ஜீரோ வந்தனா a பார் என்ன வரும் a ஜீரோ வந்தனா a பார் என்ன வரும் 1 ஆகும் இதுக்கு பார் போட்டீங்கன்னா a பார் ஆஃப் பார் அதுக்கு போட்டீங்கன்னா இது 1 ஓட ஆப்போசிட் இங்க 0 வரும் கொஞ்சம் கே சரிங்களா நெக்ஸ்ட் a 1 ஆ இருந்தனா a பார் 0 ஆகும் இதுக்கு பார் போட்டீங்கன்னா இந்த a பார்க்கு இன்னொரு பார் போட்டீங்கன்னா இது 1 ஆயிடும் ஒன்ஸ் அகைன் சரிங்களா சோ இப்போ a பார் ரெண்டு ஈக்குவல் சரியா சோ அதுதான் வந்து டபுள் நெகேஷன் ப்ராப்பர்ட்டி டபுள் நெகட்டிவ் சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்படி சொல்றோம்லங்களா அதே மாதிரி தான் பார் ஆஃப் பார் அப்படி சொன்னா நார்மல் ஆர்டினரி லிட்டரல் தான் நமக்கு வரும் ஓகேங்களா சோ இதுதான் வந்து 8th property distributive sorry double okay next absorption properties in the absorption properties la vandu moonu properties irukku okay va one vandu enna paathina a + ab = a so a + ab idu vandu a ku equal abindrada prove panrom next vandu second a.a + b = a idu oru theorem idu oru property okay la next vandu a + a bar b = a + b இது ஒரு ப்ராப்பர்ட்டி ஓகே இந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸும் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் டேபிள் போடுற மாதிரி போட்டு நம்ம ப்ரூவ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ உங்களோட நோட்ஸில் அப்படி தான் இருக்கும் இதை இன்னொரு வகையில் கூட ப்ரூவ் பண்ணலாம் எப்படி அப்படின்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து ப்ரூவ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ
எல்லா தியரம்ஸும் இது பூலியன் ஆல்ஜிப்ராவில் இருக்கிற எல்லா தியரம்ஸும் எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் வந்து நீங்கள் இந்த டேபிளர் காலம்லாம் ப்ரூவ் பண்ணுன்றது கிடையாது. ஓகே, ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண தியரம் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் தியரம் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, சரியா? ஸோ இந்த 9 தியரம்ஸில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா ப்ரீவியஸாக நீங்கள் யூஸ் பண்ண தியரம்ஸை கூட யூஸ் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் தியரமை ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அது மாதிரி தான் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும், இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும், இதையும் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த 3 ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ப்ரீவியஸாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி சரி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஏ ப்ளஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ. ஏபினா அங்கே டாட் இருக்குன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் ஏ டாட் பி அப்படின்றது அர்த்தம். தட் இஸ் அண்ட் ஆப்ரேஷன் அப்படின்றது அர்த்தம். ஓகே சார், இப்போ ஆர் ஆப்ரேஷன்னா ப்ளஸ், இது வந்து அண்ட் ஆப்ரேஷன்னா டாட். ஓகே, ஸோ இந்த இதை வந்து நம்ம அடிஷன் மல்டிப்ளிகேஷன் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே அஃப்கோர்ஸ் அடிஷன் மல்டிப்ளிகேஷனை கூட நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போது பாருங்கள், ஏ ப்ளஸ் ஏ டாட் பி அப்படின்னு நம்ம இது பண்ணும்போது இங்கே ஏன்றது வந்து ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது, காமனாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஏன்றது காமனாக எடுத்துக்கிட்டப்போ காமனாக எடுத்துக்கிறப்போ இங்கே வந்து 1 இருக்கும், இங்கே வந்து 1.b அப்படின்றது வரும். 1.b-னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் b. ஓகே, ஸோ இப்போ ஏ காமனாக எடுத்துட்டோம்னா 1+b அப்படின்றது ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சுருப்போம். 1+ any literal, அதாவது ஒரு எக்ஸ்பிரஷனில் வந்து ப்ளஸில் தட் மீன்ஸ் ஆர் ஆப்ரேஷனில் 1 வந்ததுன்னா அப்புறம் அது கூட எத்தனை லிட்ரல் வந்து நம்ம ஆர் ஆப்ரேஷன் பண்ணாலும் அவுட்புட் வந்து 1 அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, தட் மீன்ஸ் 1+ any thing, 1+ any thing இஸ் ஈக்குவல் டு 1, 1 or any thing இஸ் ஈக்குவல் டு 1. அதுதான் வந்து ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அப்போது 1 கூட எது வந்தாலும் அவுட்புட் வந்து 1, அதாவது ஆர் ஆப்ரேஷனில் மட்டும், அண்ட் ஆப்ரேஷனில் கிடையாது. ஓகே, ஸோ ஆர் ஆப்ரேஷன் பண்ணும்போது 1 கூட அவுட்புட்டு 1, சரிங்களா? ஸோ இப்போ 1+b தட் வில் பிகம் 1. ஓகேங்களா, ஸோ அது வந்து 1 ஆகும். இப்போது ஏ டாட் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ. இது எங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம், அதே பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியில், அதே ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியில் தான் வந்து ஏ டாட் 1 இஸ் ஈக்குவல் டு 1, சாரி ஏ அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஒன்ஸ் அகெயின் அதை ரிப்பீட் பண்ணி பாருங்க, சரியா? So therefore, A plus A dot B is equal to A. சரிங்களா சார், இப்போ இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கோம், நீங்கள் டேபிள் ஃபார்மேட்டில் கூட நீங்கள் இதை போட்டு ப்ரூவ் பண்ணலாம். எப்படி டேபிள் ஃபார்மேட்டில் ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் ஏ பி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் காலம்னா ஏபி, அடுத்த காலம்னா ஏ ப்ளஸ் ஏபி. ஓகேவா, ஸோ அதில் 2 இன்புட்ஸ்ன்றதுனால நம்மளுக்கு வந்து 2 காம்பினேஷன்ஸ் வரும். ஓகேங்களா, சாரி 4 காம்பினேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஏ டாட் பி, வாட் இஸ் ஏ டாட் பி அப்படின்னு சொன்னால் இது 0 0 0, இது மட்டும் 1, ஏ டாட் பி, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ ப்ளஸ் ஏ டாட் பி, ஏ ப்ளஸ் ஏ டாட் பி அப்படின்னு சொன்னால் ஏ ஆர், அதாவது இந்த ஏ லைனும் ஏ காலமும் இந்த ஏ டாட் பி காலமும் வந்து நம்ம ஆர் ஆப்ரேஷன் பண்ணணும், சரிங்களா சார்? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 0 or 0, தட் மீன்ஸ் 0+0 இஸ் ஈக்குவல் டு 0, 0+0 இஸ் ஈக்குவல் டு 0, 1+0 இஸ் ஈக்குவல் டு 1, 1+1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ தட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது எல்ஹெச்எஸ், எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஏ. ஸோ ஏ காலமும் இந்த எல்ஹெச்எஸ் காலமும் ரெண்டு ஈக்குவல். ஓகேங்களா, இங்கே எங்கே எல்லாம் 0 வந்திருக்கோ அதுலேயும் அங்கெல்லாம் 0 வந்திருக்கும், எங்கெல்லாம் 1 வந்திருக்கோ அங்கெல்லாம் அதுலேயும் 1 வந்திருக்கும், சரிங்களா? ஸோ இப்படி டேபிள் ஃபார்மேட்டில் கூட நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இதுக்கு இல்லை இதுக்கு முன்னாடி போட்ட ஆல்ரெடி வந்த எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம அதை ப்ரூவ் பண்ணிக்கலாம், சரிங்களா சார்? நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் இது கூட, செகண்ட் ப்ராப்பர்ட்டி கூட, சரிங்களா? செகண்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி பாருங்கள், இங்கே பார்த்தீங்க
a dot a plus b is equal to a அப்படிங்கறத நாம ப்ரூவ் பண்ணனும் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இத எப்படி நம்ம சிம்பிளிஃபை பண்றோம் அப்படி பாத்தீங்கன்னா अकॉर्डिंग टू डिस्ट्रीब्यूटिव प्रॉपर्टी சரிங்களா அதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல डिस्ट्रीब्यूटिव प्रॉपर्टी சோ அந்த डिस्ट्रीब्यूटिव प्रॉपर्टी பிரகாரம் நாம என்ன பண்ணிக்கலாம்னா a dot a சோ இந்த டாட்ன்றது வந்து உள்ளுக்குள்ள டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது a dot a plus a dot b ஓகேங்களா அப்படி எழுதிக்கோ சரியா சோ இப்போ a dot a plus a dot b அப்படின்றது வந்துச்சு இப்போ a dot a is equal to a இது எங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படிን பாத்தீங்கன்னா ஐடம்போட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஓகே இங்க ஐடம்போட்டன்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது சேம் எலிமெண்ட் வந்து நம்ம மல்டிப்ளை பண்றப்போ இல்ல வந்து சேம் எலிமெண்ட் வந்து நம்ம ஆர் ஆபரேஷன் பண்றப்போ என்ன வரும் அப்படிங்கறத ஐடம்போட்டன்ட் ப்ராப்பர்ட்டில நாம பாத்துறோம் சோ தேர்ஃபோர் a dot a is equal to a சரிங்களா எத்தனை a மல்டிப்ளை பண்ணாலும் a தான் வரும் சரியா சோ தட் மீன்ஸ் அண்ட் ஆபரேஷன் பண்ணாலும் a தான் வரும் அது a dot a is equal to a அப்படிங்கறத நாம இங்க எழுதிக்கிறோம் சரிங்களா இது a நெக்ஸ்ட் a dot b அப்படியே எழுதிக்கிறோம் சோ a plus a dot b a plus a dot b ஆல்ரெடி நம்ம வியாபாரம் a plus a dot b ஆல்ரெடி நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேவா அத நாம அங்க யூஸ் பண்ணிக்கலாம் a plus a dot b is equal to aன்றது நம்ம ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அத அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம் சோ தேர்ஃபோர் a சோ ஃபைனலி திஸ் தியரம் இஸ் ப்ரூவ் ஓகேங்களா நெக்ஸ்ட் थर्ड ப்ராப்பர்ட்டி சோ இந்த அப்சார்ப்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல थर्ड ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா a plus a bar dot b a plus a bar dot b அப்படின்றது வந்து a plus b அப்படின்றத நாம ப்ரூவ் பண்றோம் சரிங்களா சரி இப்போ இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா சேம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டில நாம பார்க்கறோம் எப்படினா ஃபர்ஸ்ட் a-வ வெளியில இருக்க a bar கூட r பண்ணனும் dot a r b இந்த மாதிரி எழுதிக்கலாம் சரிங்களா a r a bar dot a r b அப்படின்னு எழுதிக்கிறோம் சரிங்களா சோ a plus a bar நெகேஷன் ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா சோ நெகேஷன் ப்ராப்பர்ட்டில a plus a bar is equal to 1 அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ a plus a bar is equal to 1 அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்கோம் அதனால அது 1 போட்டுக்குறோம் இங்க வந்து a plus b அப்படியே எழுதிக்கோ so therefore output என்ன வரும்னா a plus b ஓகேங்களா சோ இது வந்து என்னன்னா அப்சார்ப்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல थर्ड ப்ராப்பர்ட்டி ஓகே சோ எல்லாமே வந்து ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இதெல்லாம் வந்து டேபிள் ஃபார்மட்டலயும் நீங்க ப்ரூவ் பண்ணலாம் அத வந்து நீங்க ரஃப் பேப்பர்ல போடுங்க ஓகேங்களா சரி சோ இது வந்து இந்த 9 ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து டிமார்க் sorry பூலியன் அல்ஜிப்ரால இருக்கிற தியரம்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் சரிங்களா சோ இந்த பூலியன் அல்ஜிப்ரா ரிலேட்டடா இன்னொரு ரெண்டு தியரம் கூட இருக்கு அதாவது டி மார்கன்ஸ் தியரம்ஸ் அப்படினு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த ரெண்டு தியரம்ஸ் ஓகே அது கூட இதுக்கு ரிலேட்டட் தான் ஆனா அந்த தியரம்ஸ் வந்து பூலியன் அல்ஜிப்ரால கிடையாது அந்த ரெண்டு தியரம்ஸும் அது வந்து அடிஷனலா டி மார்கன் அப்படிங்கறவர் வந்து இந்த பூலியன் அல்ஜிப்ரால ஆட் பண்ணிருக்கார் ஓகேங்களா சோ வாட் ஆர் தட் தியரம்ஸ் அப்படிங்கறத நாம இப்ப பாப்போம் சரிங்களா ஓகேங்களா டிமார்கன்ஸ் தியரம்ஸ்ல வந்து ரெண்டு தியரம்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து a dot b ஹோல் பார் is equal to a bar plus b bar அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டா செகண்ட் தியரம்ன்றது வந்து பாத்தீங்களா a plus b ஹோல் பார் is equal to a bar dot b bar ஓகேங்களா இங்க a b மட்டுமே கிடையாது a b c d எத்தனை லெட்டர்ஸ் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மீன்ஸ் ஃபர்ஸ்ட் தியரம் என்ன a dot b dot c whole bar is equal to a bar plus b bar plus c bar அப்படின்றது தான் இந்த கான்செப்ட் ஓகேங்களா சோ ரெண்டு லிட்டர்ஸ் எடுத்துட்டு நாம ப்ரூவ் பண்றோம் அவ்வளவுதான் ஓகே சரிங்களா சரி போ a dot b whole bar is equal to a bar plus b bar அதே மாதிரி a plus b whole bar is equal to a bar dot b bar அப்படின்றது ஓகேங்களா சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் தியரம் ப்ரூவ் பண்ணோம் தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்கிறோம் அதுக்கு அப்புறம் RHS எடுத்துக்கிறோம் ஓகே சோ LHS அப்படின்றது என்னன்னா a dot b whole bar அத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரூவ் பண்றோம் a b ரெண்டு இன்புட் எடுத்துட்டோம் சோ 4 காம்பினேஷன்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் வந்திருக்கு
AB अब रेडते मल्टिप्लेंड आप्रेशन पड़ी इतने बार पटीन अलहचस् ओके बार पटीन दट मीन जीरो वन 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 जीरो पटीन अब वो ए डाट बी और बार अब सर सो इन फोर कामेन ए डाट बी वो जीरो 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 वन अब इं पाती अगर बार पड़ेप जीरो प्लस वन जीरो प्लस वन जीरो प्लस वन वन प्लस जीरो सरिया सो इत एलहचस् नेक्स्ट आरहचस् आरहचस् वो इन इध ए बार बी बी बार ओके इंपो अपोसिटा इं जीरो जीरो अब वन वन अब नेक्स्ट जीरो वन वन जीरो अब वन जीरोन जीरो वन 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 जीरो जीरो अब सर सो नेक्स्ट इन रेडत आर आप्रेशन पड़ेपो ए बार प्लस बी बार अब पड़ेप वन प्लस वन इज ईक्वल टू वन अदावद इनपुट वो वन आउटपुट वो वन सो वन प्लस वन इज ईक्वल टू वन वन प्लस जीरो इज ईक्वल टू वन वन जीरो प्लस वन इज ईक्वल टू वन जीरो प्लस जीरो मट जीरो अब हेंस पाती एलहचस् इज ईक्वल टू आरहचस् ओके हेंस द थ्योरम इज प्रूव्ड சரியா சார் அதே மாதிரி தான் இதே மாதிரி ஒரு டேபிள நம்ம இதுக்கும் போடுறோம் எப்படி போடுறோம் அப்படின்னு சொன்னா இங்க பிளஸ் மாத்திக்கிறோம் இது எல்எச்எஸ் நெக்ஸ்ட் வந்து சேம் இது ஏ பார் இது வந்து பி பார் இதுக்கு வந்து டாட் வச்சுக்கோ டாட்னா அண்ட் ஆபரேஷன் பண்ணுங்க ஓகேங்களா சரியா சோ இப்போ ஏ பார் ஏ ஆர் பி தட் மீன்ஸ் ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்றப்போ இது மட்டும் ஜீரோ வரும் மற்றதெல்லாம் ஒன்ஸ் வரும் ஓகேங்களா அதே ஏ பிளஸ் பி ஹோல் பார் போடும் போது இது வந்து ஒன் வரும் மற்றதெல்லாம் ஜீரோஸ் வரும் அண்டர்ஸ்டாண்ட் சரிங்களா நெக்ஸ்ட் இப்போ சேம் இங்க ஏ ஏ பார் பி பி பார் சேம் அது மாற்ற தேவையில்ல நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மட்டும் 1 வரும் தட் மீன்ஸ் a டாட் b அதாவது a பார் டாட் b பார் அப்படி டாட் வரும்போது என்னடானா ஏதோ ஒன்னு 0 வந்தாலும் எந்த ஒரு இன்புட் 0 வந்தாலும் அவுட்புட் வந்து 0 ஆயிடும் இல்லையா சோ இப்போ இந்த ரெண்டு வந்து 1 இருக்குதனால அவுட்புட் 1 இங்க 0 இருக்குதனால 0 0 0 சோ தேர்ஃபோர் LHS இஸ் ஈக்குவல் டு RHS அப்படின்றது ப்ரூவ் ஆயிடும் சரிங்களா சோ டி மார்கன்ஸ் தியரம்ஸ் இந்த ரெண்டு வந்து ஈஸிலி ப்ரூவ்ட் ஓகேங்களா சோ இந்த டி மார்கன்ஸ் தியரம் பேஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரும் ஓகேங்களா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்கிற அந்த 9 ப்ராப்பர்ட்டிஸும் யூஸ் பண்ணி கூட ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா பூலியன் எக்ஸ்பிரஷன் சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கற கான்செப்ட்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணி போடணும் சரிங்களா அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் ஓகே சால்வ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல இதற்கான சொல்யூஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன்